வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் கவனத்திற்கு வரம்பு நிர்ணயம், பெரிய மாற்றம், முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. மத்திய அரசு பணியாளர்களுக்கான பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் உச்ச வரம்பு தொகை குறித்த மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. இது குறித்து இக்காணொலியில் காண்போம். மத்திய அரசின் பணியாளர்கள் தங்களது ஊதியத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீத தொகையை பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக வட்டி விகிதம் ஆண்டுதோறும் நிர்ணயிக்கப்பட்டு செலுத்தப்படுகிறது. ஊழியர்களின் தொகைக்கு 7.1% வட்டி வழங்கப்படுகிறது. முன்னதாக பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் 1960 விதியின்படி ஊழியர்களின் சம்பளத்தில் இருந்து 6% குறைவாக GPF கணக்கிற்கு செலுத்தக்கூடாது. மேலும் ஊழியர்கள் செலுத்தும் தொகைக்கான அதிகபட்ச உச்ச வரம்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது ஊழியர்கள் செலுத்தும் GPF கணக்கில் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது என்று புதிதாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக வைப்பு தொகையிலிருந்து தேவைப்படும் போது குறிப்பிட்ட அளவிலான தொகையை எடுத்து கொள்ளலாம். அந்த தொகையை மீண்டும் குறிப்பிட்ட காலத்திற்கு திருப்பி செலுத்தும் வசதியும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.